பாசிசம் கலாச்சாரம் வன்முறை உலகியல் என்கிறார். தன்னுடைய உரையை தருவதற்கு பேராசிரியர் சுஜி பகவான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுஜி பகவான் தொடர்ந்து புனித தெய்வத்துகளிலும் கட்டுரைகளிலும் சூபிசம் சார்ந்த சிந்தனைகளிலும் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். பல ஆய்வரங்குகளிலே அவருடைய பார்வைகள் மிக முக்கியமாக இருக்கின்றன. நம்முடைய அன்புக்குரிய தோழர் அண்ணன் ரசூல் அவர்களுடைய வாக்கிலே உருவான சுஜி இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இஸ்லாமிய ஜனநாயகத்தினுடைய ஒரு குரலை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்போது அவர் தன்னுடைய உரையை தருகிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த கட்டுரையினுடைய தலைப்பு தேசியம் பாசிசம் கலாச்சாரம் வன்முறை உளவியல். நாம் வாழ்கின்ற இந்த சூழல் அநேகமாக பாசிச உளவியலை பொது உளவியலை கட்டமைத்து வருவதை அனைவரும் அறிவோம். இந்த சமீபத்தில் கமலஹாசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்து விரோதி என்று சொன்னது, அதனுடைய எதிர்வினை எந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இடதுசாரி தளத்தில் உள்ளவர்கள் அல்லது முற்போக்காளர்கள் தவிர்த்த ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற போது ஒரு அணித்திரள் எப்படி அது உருவாகியது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ அது இந்துத்வா என்று சொல்லியிருந்தால் கூட அதனுடைய அந்த தாக்கம் இன்னொரு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இது இந்து என்று சொல்லுகின்ற போது அது எதை நோக்கிய ஒன்றாக அது மாறிப்போனது என்பது மிக முக்கியமாக நாம் இங்கே யோசிக்க வேண்டியிருக்கிறோம். ஒரு தேசம் கட்டமைக்கப்படுகின்ற போது அந்த தேசத்தினுடைய தேசியத்தின் வாயிலாக குறிப்பிடப்படுகின்ற சில விழுமியங்கள் மதிப்பீடுகள் கராறான சில விஷயங்களை வைத்துதான் தேசியம் உருவாக்கப்படுகின்றன. அப்படி உருவாக்கப்படுகின்ற தேசியம் என்பது அடிப்படையில் எப்படி அது மாறுகின்றது என்றால் ஒரு பாசிச தன்மையை நோக்கி போகின்ற ஒரு தன்மை அதில் உருவாகும். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். தேசம் என்று சொல்கின்ற போது அங்கு ஒரு மொழி அல்லது ஒரு நாடு ஒரு சட்டம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு அதில் ஒரு ஊடுபாகும். அப்படி ஊடுபாகின்ற போது அதில் சர்வ நிச்சயமாக நமக்கு தெரியும் அது ஒரு பாசிச சிந்தனையினுடைய ஒரு முன்னோட்டம். அப்படி உருவாகின்ற போது பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் அது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது நிச்சயமாக ஜனநாயகத்தை நம்புகின்றவர்களை தவிர்த்த ஒரு பெரும்பான்மையான மக்கள் பாசிச உளவியலில் அல்லது ஒரு வன்முறை உளவியலில் நின்றுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள். ஏன் ஒரு நாட்டில் ஒரு தேசம் ஒரு சட்டம் இருக்கக்கூடாது? மிக இயல்பாக கேட்கின்ற ஒரு கேள்வி. ஒரு நாட்டில் ஒரு சட்டம் தான் கேட்கணும், பல்வேறு சட்டங்கள் இருக்க வேண்டிய ஒரு பொதுவான சட்டம் தான் இருந்துட்டு போடுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு ஒரு உளவியலை அது கட்டமைக்கின்ற. இந்த உளவியலை கட்டமைக்கின்ற போது வந்து கேள்விகளை நீங்கள் தேசிய இனம் சம்பந்தமாக கேள்விகளை கேட்கும்போது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பல்வேறு தேசிய இனங்கள் இருப்பது என்னவோ உண்மை, ஆனால் அது வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லது இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை அது அல்லது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாடு அமைந்திருக்கும். நீங்கள் வேண்டுமானால் அப்படி இருந்து கொள்ளுங்கள். பஞ்சாப் தாட்ஸ்ல வந்து மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த தேசியத்தை நீங்கள் யார் விரும்பவில்லையோ அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள். ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட். அப்படி அவர்கள் வலியுறுத்த வேண்டிய அந்த தன்மை என்பது அது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் பாசிசத்தினுடைய ஒரு பேர்காலம் அது உருவாகி இருக்கிறது என்று சொல்ல முடியும்.
அப்படி சொல்லுகின்ற போதே நமக்கு வந்து தெரிகிறது, தேசம் என்பது ஒரு பாசிச கட்டமைப்பு. தேசம் உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை என்பது பாசிசத்தை நோக்கிய ஒரு பொது உளவியலை கட்டமைக்கின்ற ஒன்றாக மாறுகிறது. இன்றெல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹைப்பர் நவீனத்துவம் என்று பேசுகின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒருவர் சொல்லுகிறார், ஒரு குடியிருப்பு அல்லது வந்து ஒரு 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 நகரம் எப்படி உருவாக்குகின்ற நகரம் உருவாக்குகின்ற அமைப்பே ஒரு பாசிசத்தை வழிவைக்கின்ற ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இந்த புதிய ஆய்வுகள். அதாவது ஒரு குடியிருப்பு வந்து ஒரு பாசிச மனநிலைமையை உருவாக்கக்கூடிய அடிப்படையில் தான் ஒரு நாட்டில் வந்து அந்த ஒரு நகர கட்டமைப்பு உருவாக்குறார்கள் என்பது வருகிறது. அப்படி பார்க்கின்ற போது பல்வேறு விதமான விஷயங்கள், பல்வேறு விதமான இதனுடைய அடிப்படையான பல விஷயங்கள் வந்து எப்படியாக ஒரு வன்முறையை நோக்கி இழுத்து செல்கின்றன என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய ஆக சுருக்கமான ஒரு விஷயம். இந்த கட்டுரையை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு சில பகுதிகளை நான் படித்து விடுகிறேன், அதுதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும்படியாக இருக்கும். முதலில் தேசியம் என்றால் என்ன என்ற தத்துவ புரிதலின் அடிப்படையில் இருந்தே உரையாடலை ஆரம்பிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அயர்லாந்தில் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் தேசிய ஒடுக்குமுறையின் போது தேசியம் குறித்து கார்ல் மார்க்ஸ் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் பின்னதாக லெனின் மற்றும் ஸ்டாலின் போன்ற அரசியல் வேதைகளால் தேசியம் குறித்த தெளிவான பார்வை முன்வைக்கப்படுகிறது. 70களில் ஏகாதிபத்திய கல்விசார நிறுவனங்களில் குறிப்பாக மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் தேசியம் குறித்த கருத்துகள் மீண்டும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. பல பிறழ்வுகளின் பின்னர் மீண்டும் தேசியம் குறித்த பொதுவான முடிவாக லெனின் ஸ்டாலின் போன்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலில் தேசியம் என்பது முதலாளித்துவ உருவாக்கத்தோடு தொடர்புடையது. முதலாளித்துவத்தின் சந்தையோடு நெருக்கமாக பிணைக்கப்படுகின்ற மக்கள் கூட்டம் தேசியத்தை தாம் ஒரு தேசத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு தனித்துவமாக உணரும் போதே அது தேசியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறித்த சந்தையை நோக்கி மக்கள் கூட்டம் வியாபார பரவலுக்காக தமக்கிடையிலே ஒரு தொடர்பு மொழியை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகின்றனர். இந்த தொடர்பு மொழி தேசியத்தின் உருவாக்கலில் முக்கிய பங்கை வகிக்கிறது. இரண்டாவதாக பல மொழி பேசுகின்ற குழுக்கள் அவற்றுக்கே உரித்தான பண்பாடுகளை கொண்டிருக்கின்றன. தேசங்கள் உருவாகின்ற போது அவை ஒன்றிணைந்து மூலதனத்தின் வளர்ச்சிக்கு உகந்த பண்பாட்டு அம்சங்கள் வேறுபட்ட குழுக்களிடமிருந்து உள்வாங்கப்பட்டு புதிய பொதுவான கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. பல முற்றிலும் வேறுபட்ட மொழி மூலங்களை கொண்ட குழுக்கள் ஒன்றிணைந்த தேசம் உருவாகின்ற போது ஏனைய மொழிகளையும் உள்வாங்கிக் கொண்டு ஏனைய இனக்குழுக்களையும் பண்பாட்டு குழுக்களையும் உள்வாங்கி கொள்ளுகின்றது. அனைத்திலும் இணைவான ஒரு பொது கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. கலாச்சாரமும் மொழியும் ஒரு சந்தையை நோக்கி உருவாக்குகின்றது. சந்தையை நோக்கி உருவாக்குகின்ற இந்த நிகழ்ச்சி போக்கை லகுப்படுத்தி வகைப்படுத்தும் போது பொதுவான பிரதேசம் மற்றும் பொதுவான பொருளாதாரம் என்ற இயல்புகளை தேசிய இனம் கொண்டிருப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எழுபதுகளின் பின்னர் மார்க்ஸ் வெப்பர் இனம், இனத்துவம், அடையாளம், அதன் எல்லைகள் போன்றவற்றை பேச ஆரம்பிக்கிறார். பின்னவினத்துவத்தின் அடையாளம் குறித்த கருத்தாடலின் தாக்கத்தில் இவ்விவாதங்கள் எழுந்தன. 70களின் பிற்பகுதியில் தேசியம் குறித்த கருத்துகள் முனைப்பு பெறுகின்றன. 90களின் ஆரம்பம் வரை தொடர்ந்த தேசியம் குறித்த விவாதங்கள் பின்னவினத்துவம் மற்றும் பின்னமைப்பியல் போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தன. 3 பிரதான ஆய்வாளர்கள் தேசியம் குறித்த விவாதங்களில் முனைப்பு காட்டினர். முதலில் ஏர்னஸ்ட் ஹெல்னர், எரிக் ஹாஸ்மன், பெனடிக் ஆண்டர்சன் போன்றவர்கள் தேசியம் குறித்த வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்தனர். 70களின் பின்னர் மார்க்ஸ் வெப்பர் இனம், இனத்துவம், அடையாளம், அதன் எல்லைகள் போன்றவற்றை பேச ஆரம்பிக்கிறார். கெல்லரின் கருத்து தேசிய இனம் என்பது முதலாளித்துவ காலத்துக்கு உரிதான வரலாற்று வழிவந்த மக்கள் கூட்டம் என்பதாகும். கெல்லரின் கருத்துக்கு எதிரான தேசியம் குறித்த மாற்று கருத்துக்களை முன்வைத்தவர் கோஸ்வாம். கோஸ்வாமின் கருத்து அடிப்படையில் தேசியம் என்பது நிலப்பிரத்துவத்த காலத்திலும் காணப்பட்டது என்பதை நிரூபப்படுகிறார். தேசியம் என்பது முதலாளித்துவ காலத்தில் உருவாகும் மக்கள் கூட்டத்தின் ஒன்றிணைந்த
உணர்வு என்பதற்கு அப்பால் நிலப்பிரபுத்துவ பொருள் உற்பத்தி காலகட்டத்திலும் காணப்பட்டது என்று வாதிக்கின்றார். எது எவ்வாறாயினும் பின்னமைப்பியல் அதனோடு உருவான பின்னவீனத்துவம் ஆகியவற்றின் பின்னர் ஆய்வுகளில் மார்க்சியத்தோடு முரண்பட இயலாத நிலைக்கு தொடங்கப்பட்ட மேற்கத்திய கல்வி சமூகம் இறுதியாக கெல்லரின் ஆய்வையை ஏற்றுக்கொள்கிறது. ஆக தேசியம் என்பது முதலாளித்துவ காலகட்டத்தில் உரித்தான வரலாற்று வழிவந்த மக்கள் கூட்டம் என்பதற்கு அப்பால் வேறெதுவும் இல்லை என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது மார்க்சியம் முதலில் வரையறுத்த தேசியம் குறித்த கருத்துக்களை நீண்ட பல வருட விவாதங்களுக்கு பின்னர் மார்க்சியம் குறித்து பேசாமலேயே கல்வி சமூகம் ஏற்றுக்கொண்டது. இந்த மார்க்சியம் சொன்ன விஷயத்தான் பிற்பாடு அது வேறு விதமாக ஏற்றுக்கொண்டது என்பது அவர் சொல்லுகிறார். இப்போது தேசியம் குறித்த எந்த ஆய்வுமற்ற ஆண்ட பரம்பரை பேர்வழிகள் குறித்து பேசுவது எனது நோக்கமில்லை. இவர்களில் ஒரு பகுதியினர் ஏமாற்றுக்காரர்கள், இன்னொரு பகுதி ஏமாற்றப்படுகிறவர்கள். கெல்லர் மற்றும் கோல்ஸ்வாம் ஆகியோரின் தேசியம் குறித்த கருத்துக்களில் கெல்லரின் கருத்துகள் பொருள் உற்பத்தி எவ்வாறு தேசியம் என்ற சமூக சிந்தனையும் அதன் ஊடான ஒருங்கிணைவையும் ஏற்படுத்துகிறது என்று வாதிக்கிறார். கோல்ஸ்வாமை பொறுத்தவரை தேசியம் என்பது பொருள் உற்பத்தியோடு தொடர்பட்ட தனி வகையான ஒருங்கிணைவிற்கான சிந்தனை என்பதை முன்வைத்து அவர் பேச முயல்கிறார். கெல்லர் சிந்தனை தீர்மானிப்பது சமூகத்தின் வாழ்நிலை அல்லது பொருள் என்பதை அடிப்படையாக கொண்டது. சமூகத்தின் இயக்கத்தோடு தொடர்புடையது. இதனை பொருள் முதல்வாத அணுகுமுறை என்று மார்க்சியர்கள் குறிப்பிடுவர். கோஸ்வாமை பொறுத்தவரை பொருள் உற்பத்திக்கு வெளியில் இந்த சிந்தனை வெறுமனே ஒருங்கிணைவு என்ற அடிப்படையில் உருவாவதாக குறிப்பிடுகின்றார். இதனை கருத்து முதல்வாதம் என்கிறார்கள். கருத்து முதல்வாத அடிப்படையை கொண்ட இக்கருத்து பல தடவைகள் கோட்பாட்டு தளத்தில் தோல்வியடைந்திருக்கிறது என்பது நாம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு தேசியத்தில் இருந்து பாசிசம் கட்டமைக்கப்படுகின்ற வழிமுறைக்கு வருகிறோம். இந்தியாவில் எப்படி பாசிசம் கட்டமைக்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம். முதலில் ஹிட்லர் ஆட்சியில் நடந்தது போல இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்னும் மறைமுக அமைப்பு சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீது வன்முறை வெறியாட்டங்களை செலுத்தியது. விளைவாக பாபரி மசூதி இடிப்பு, குஜராத் கலவரம், மும்பை கலவரம், ஒரிசாவில் தேவாலயங்கள் மீதான தாக்குதல் போன்றவற்றில் பல உயிர்களை பலிவாங்கியது. மேலும் இந்து கலாச்சாரமான பசு வழிபாடு, யோகா, புனித கங்கை வழிபாடு போன்றவை மறைமுகமாக மக்களின் மீது திணிக்க முயற்சி மேற்கொண்டது. மாற்றுச்சி உள்ளதற்காக கொலை, யோகாவுக்கு அமைச்சரகம், கங்கையை தூய்மைப்படுத்த திட்டம், சவுதியில் கோவில் கட்ட நிலம் வாங்குதல் போன்றவை இதன் மூலம் பெரும்பான்மை இந்துக்களை ஒரு அணியில் திரள வைத்தது. இரண்டாவதாக ஆர்எஸ்எஸ் தன்னை ஒரு தீவிர தேசபக்த இயக்கமாக காட்டிக்கொண்டு மக்களிடையே இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் தேசத்தின் பிரஜைகள் என்று பிரச்சாரம் செய்து இஸ்லாமியர்கள் என்றாலே இந்தியாவிற்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள் என்ற பார்வையை மக்களிடையே கொண்டு சென்றது. ஆர்எஸ்எஸ்ஸின் சங்க பரிவாரங்களும் ஒன்றான சங்க பரிவாரங்கள் ஒன்றான சிவசேனாவும் விஸ்வ ஹிந்த பரிசு போன்ற பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்குள்ள இஸ்லாமியர்கள் செயல்படுகின்றனர் என்று கூறி அவர்கள் மீது வன்முறையில் ஈடுபடுவது, கிரிக்கெட் வாரிய கூட்டத்தில் அத்துமீறல், கருப்புமை தெளிப்பு போன்ற சம்பவங்களை செய்தனர். பின்பு ஆர்எஸ்எஸ்ஸின் தேசியவாதத்துக்கு பின் ஒன்றிணைந்தவர்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்தவர்கள் ஆதரவில் கீழ் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. மூன்றாவதாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்றிணைந்தவர்களின் ஆதரவும் இஸ்லாமியர்களை புறக்கணிக்க தூண்டும் தேசியவாதத்தின் கீழ் ஒன்றிணைந்தவர்களின் ஆதரவையும் முழுமையாக பெற்ற அரசியல் அதிகாரத்தை தாயமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பின் உறுப்பினர் தலைமையில் கைப்பற்றியது. அந்த தலைமையின் மூலம் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானியர்கள் என இந்திய தேசியவாதத்தில் இருந்து பிரித்து ஆட்சி நடத்துவது, மேலும் அரசின் முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களை நியமிப்பது, அதாவது தற்போது உள்ள மத்திய அரசின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இந்துத்துவாவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர், எதிர்கட்சிகள், மனித உரிமை கண்காணிப்பு அமைப்புகள், நீதிமன்றங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது அல்லது அவற்றின் அதிகாரங்களை குறைப்பது, அனைத்து அதிகாரங்களையும் ஒரு மைய அமைப்பிடம் குவிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அவை மேற்கொண்டன. நான்காவது, கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களின் கலாச்சாரங்களை அழித்து இந்து கலாச்சாரத்தை பின்பற்ற வற்புறுத்துவது. தாத்ரி சம்பவம்,
இந்து மதத்துக்கு எதிராக எழுதுபவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, எழுத்தாளர்கள் கல்புர்கி உட்பட்ட பல்வேறு கொலைகள் போன்றவை இதை உறுதிப்படுத்தும் செயல்களாக இருக்கிறது. இந்தியா இப்போது பாசிசத்தின் நான்காவது கட்டத்தில் உள்ளது. ஐந்தாவது, இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது அல்லது இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசு தலைமையிலான வன்முறை என நடத்தி இந்தியாவை முழு இந்து தேசமாக RSS விரும்பிய ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்காக இருக்கும். இந்தியா தனது மக்கள் தொகையில் லட்சக்கணக்காரர்களை இழக்கும். இந்தியாவின் மதச்சார்பன்மை RSS மற்றும் பாஜக அரசால் கேள்விக்குறி ஆகுவதை அனைவரும் அறிவீர்கள். ஆனால் அதன் பின் மறைந்திருக்கும் இந்து தேசம் என்ற ஆபத்தை அறிய மாட்டார்கள் பலர். ஆனால் நிச்சயம் பாசிச இந்தியா உருவாவதை தடுக்க முடியும் நம்மால். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த உளவியல் எப்படி உருவாகிறது என்பது நாம் பொது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய நெறி பண்பாடு ஆளுமையில் எவ்வாறு சமூக கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது போன்ற ஆய்வுகள் இருக்கின்றன. ஃப்ராய்டு, வைகாட்ஸ்கி போன்ற உளவியலாளர்கள் இதை குறித்து யோசிக்கின்றனர். வைகாட்ஸ்கி ஒரு மாஸ்கர், அவருடைய கோட்பாடு என்னவென்றால் சமூக சூழல் எவ்வாறு குழந்தைகளையும் பாதிக்கின்றது, அதிலிருந்து அவர்கள் பெரியவர்களாக ஆகும்போது என்ன மாற்றம் நிகழ்கிறது, அவருடைய சிந்தனைகள் முழுமை அடைவதற்கு முன்பாக 40 வயதிலே அவருடைய அந்த சிந்தனைகள் வெளியாவதற்கு முன்னாலே அவர் இறந்து போகிறார். மிக்கேல் பக்தினுடைய காலத்தை சேர்ந்தவர் அவர். அவர் இறந்த பிறகு ஸ்டாலின் காலத்தில் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் எங்கோ மறைத்து வைத்து விட்டார்கள். சமீப காலத்தில் அவருடைய ஆய்வுகள் மொழியாக்கம் பெற்று வெளியாகி வந்திருக்கின்றன. நமது மன வளர்ச்சியின் குறிப்பிட்ட சூழல் என்ன, எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். கார்தே என்ற சுவிட்சர்லாந்து நாட்டு உளவியலாளர் ஒருவரின் சிந்தனைகள் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. பல்வேறு பருவங்களில் குழந்தைகள் வளர்ச்சியடைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் போகும்போது புது புது வளர்ச்சிகள் அவர்களின் சிந்தனை மாற்றத்தை காட்டுகின்றன என்பதுதான் அவருடைய பார்வை. உடலின் இந்த வளர்ச்சி ஏற்படும் கட்டத்தில் சிந்தனையில் எவ்வாறு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். பிறகு கணினியில் வளர்ந்தபோது மனித கணினியாக மூளை எவ்வாறு உருவாகிறது என்ற தகவல், எவ்வாறு உருவாகி தகவல்களை முறைப்படுத்துகிறது என்பதை, செய்தி எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதை, உற்சாகம் கொண்ட மனநிலைக்கு தகுந்தவாறு அந்த செய்தியை தொடர்ந்து விரிவுபடுத்தி என்னென்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கின்றன என்பதை எல்லாம் எளிதாக எடுத்துக்கொள்வது பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். செயற்கை அறிவுத்திறத்தை எடுத்துக்கொள்வோம். கணினியில் சதுரங்க விளையாட்டெல்லாம் அவ்வாறானதான். இப்படி ஒவ்வொன்று விஷயமாக உருவாகி மொழி குறித்த நாம் சோம்ஸ்கினுடைய சிந்தனைகளை அதில் பார்க்கின்ற போது மனிதர்கள் அல்லது குழந்தைகளில் இருந்து எப்படி வந்து ஒரு வன்முறையான ஒரு உளவியல் வந்து உருவாகின்றது என்பது பல்வேறு ஆய்வுகள் மூலம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். ஒரு தேசத்தில் பாசிசம் விதிக்கப்படுகிறது என்றால் அது வெறுமனே மட்டும் விதிக்கப்படுவதில்லை. அந்த பாசிசம் ஏற்படுகின்ற தாக்கங்கள் எப்படி குழந்தைகளை வந்து பாதிக்கின்றது, அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆகின்ற போது என்ன மாற்றம் நிகழும் என்பதுதான் இங்கே உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகின்ற ஒரு ஆய்வு முறை. ஆய்வுகள் வந்து வெளிப்படையாக அதை சொல்லுகின்றன. இந்த ஆய்வுகள் தான் மிக பிரதானமாக இருக்கிறது. அதாவது குழந்தையாக இருக்கின்ற போது அவர்கள் நிலைப்பாடுகள் என்பது ஒரு குழந்தைத்தனமாக இருந்தாலும் நாளடைவில் அவர்கள் அந்த தத்துவங்களால் அல்லது அந்த பாசிசத்தை குறித்த ஒரு புரிதலை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் வினையாற்றுவதில்லை. அதே நேரம் அதை குறித்து உரையாடுவதும் இல்லை. அது போகிற போக்கில் நாளடைவில் அந்த மனித செயல்பாடானது பாசிசத்துக்கு ஆதரவான ஒரு இதாக மாறுகிறது. அதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். நாம் பல இடங்களில் வந்து கலவரங்கள் நடக்கின்ற போது சின்ன குழந்தைகள் ஒரு 18 வயசு முதல் அல்லது 10 வயசு முதல் உள்ள குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் அந்த கலவரங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இது எந்த மாதிரியான ஒரு உளவியல் என்று நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அந்த உளவியல், அந்த வன்முறையான உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? அப்போ ஒரு எதிரியை குறித்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைகளுடைய மனதில் உருவாக்குகின்ற போது அவர்கள் அந்த பெரியவர்கள் நிகழ்த்துகின்ற வன்முறைக்கு துணி நிற்கிறார்கள். கல்லை தூக்கி எறிகிறது, வேற ஒன்று கல்லை தூக்கி எறிகிறது, பெரியவர்கள் செய்கின்ற
பல்வேறு வன்முறைகளில் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது. இந்த பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த பெட்ரோலை கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சிறுவர்களுடைய அல்லது இளைஞர்களுடைய உளவியல் எதை அடிப்படையாக கொண்டது என்பது மிக முக்கியமானது. அவர்கள் நேரடியாக வன்முறையை செய்யாமல் இருந்தாலும் கூட அந்த வன்முறையினுடைய இலக்குக்கு அவர்கள் பலியாகிவிட்டனர் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு தேசம் வந்து கட்டமைக்கின்ற ஒரு அதிகப்படியான கற்பிதங்களை இந்த உளவியல் வந்து பொது உளவியல் மூலமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அது நிகழ்த்துகின்ற செயல்பாடுகள் தான் நான் இப்போது விவாதிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம் வீட்டு குழந்தைகள் அப்படி ஒன்று இல்லை, நாங்கள் ஒழுங்காகத்தான் வளர்த்தி இருக்கிறோம் என்றெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் ஊடகங்கள் வழியாக அல்லது கல்வி சாலைகள் வழியாக நம்முடைய கல்வி அமைப்புகள் முறையாக நம்முடைய கலாச்சாரங்கள் நம்மளுடைய உடை இவை எல்லாமும் எல்லாவற்றின் வாயிலாக சொல்லப்படுகின்ற செய்திகள் ஒரு எதிரியை கட்டமைக்கின்ற தந்திரோபாதயங்கள் இதெல்லாம் குழந்தைகளை நிச்சயமாக பாதிக்கும். பெண்கள் எல்லாம் பெண்கள் எப்படி ஒரு உளவியல் ரீதியாக இந்த ஒரு பாசிசத்துக்கு துணை போகின்ற ஒரு சம்பவங்கள்லாம் வட இந்தியாவில் நிகழ்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் எப்படி உறுதுணையாக மாறுகிறார்கள்? பொதுவாக பெண்கள் ஜனநாயகமாக இருப்பார்கள். ஜனநாயகமாக இருக்கின்ற பெண்கள் கூட இன்றைய சூழலில் இந்த இளைஞர்கள் என்பவர்கள் கல்வி சாலைகளில் படித்தவர்கள் பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் எல்லாம் ஒரு உளவியல் திறன்புக்கு ஆளாகி அவர்கள் கூட ஒரு எதிர்வு மனநிலையில் உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரு வெற்றிகரமான ஒரு செயல் திட்டம் ஒரு இங்கே விதைக்கப்பட்டு அது நிறைவேறப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு தேசம் என்று நாம் சொல்லுகின்ற போது அந்த தேசத்தை உருவாக்குகின்ற எதிரி மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில் தேசம் என்று சொன்னாலும் தேசியம் என்று சொன்னாலும் அது கட்டமைத்த அந்த கற்பிதமான எதிரி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அது கட்டமைத்திருக்கிறது. அப்படி ஒரு கட்டமைப்பு முன்வைத்து தான் இது உருவாக்கப்படுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஏதோ ஒரு பொதுவாக ஒரு கலாச்சாரம் அப்படியெல்லாம் ஒன்று இல்லை. அவர்கள் ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் ஒரு சட்டம் என்று பேசுவது என்பது ஒரு பொதுவான எதிரியை முன்வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயகம் என்பதை கூட இங்க ஜனநாயகத்தை வந்து ஏதோ முழுமையான ஒரு இதாக நாம் வந்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த ஜனநாயக நாட்டில் தான் அதிகப்படியான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. மற்ற ஒரு நாட்டில் வந்து நடக்க முடியாது. ஒரு சர்வாதிகார நாட்டில் வந்து இவ்வளவு வன்முறைகள் நடத்த முடியாது. ஜனநாயகத்தின் பேரில் தான் இது சர்வ நிச்சயமாக இவ்வளவு வன்முறைகள் நடத்தப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். நாம் ஜனநாயகம் என்று சொன்னாலும் அவர்கள் ஜனநாயகம் என்று சொன்னாலும் அவர்களுடைய அந்த சொல்லினுடைய இரண்டாவது அர்த்தம் என்பது நிச்சயமாக பாசிசம் தான். இந்திய ஜனநாயகம் என்பது பாசிசம் தான். அதில் வேறுபட்ட கருத்துக்களை கிடையாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த அளவுக்கு அவர்கள் கடந்த 100 வருடங்களாக மிக வெற்றிகரமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி ஒரு வன்முறையை விதைத்து விட்டார்கள். இந்த வன்முறையில் இருந்து தப்பி செல்வது என்பது இயலாத விஷயம். மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் கூட இப்படியான ஒரு உளவியலை வந்து எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் யோசிக்கிறார்கள். ஏன்னா இன்று இருக்கக்கூடிய இந்த நவீன சமூக இந்த ஊடகங்கள் செய்கின்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஒரு ஜாதி கலவரமோ அல்லது ஒரு மத கலவரத்துக்கோ ஒரு வாட்ஸ்அப்னுடைய ஒரு சின்ன ஒரு செய்தி ஒன்று அதன் பேரில் நடத்தப்படுகின்ற ஒரு வன்முறை என்பது அது எப்படி உருவாகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அது அது பல்வேறு தளங்களில் பல்வேறு முறைகளில் இவை கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாம் சரியாக இது இராணுவம் மாதிரிதான். இந்த பாசிசத்தினுடைய விஷயம் என்பது ஒரு இராணுவத்தை மாதிரி உருவாக்குவது. இந்த மக்களை வன்முறை ரீதியாக இங்கே இருக்கின்ற மக்களை தயாராக்கி வைத்திருக்கிறார். எந்த டைம்ல அவர்கள் ஆர்டர் போடும்போது அட்டாக் நடக்கும். இதுதான் அதனுடைய இந்த பொது உளவியலுடைய வன்முறை உளவியலுடைய மிக முக்கியமான விஷயம். அவர்கள் ஏதாவது ஒரு தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு ஒரு எதிரியை அல்லது ஒரு எதிரியை வந்து ஒரு வதந்தியின் மூலமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக
கொள்கிறார்கள் என்றால் மக்கள் எல்லாம் சேர்ந்து உடனே போடுறாங்க. நீங்க வந்து பார்க்க முடியும், பசு மாட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள் என்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் அடித்துக் கொள்ளப்பட்டார். அந்த அடித்துக் கொள்ளப்பட்டவர்கள் அதை லைவாக வேற வாட்ஸ்அப்பிலும் டிவியில எல்லாம் காட்டினாங்க. இப்படி ஒரு உளவியலை வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த உளவியலுக்கு எப்படி நாம் வந்து சேர்ப்போம்? தன்னுடைய தான் வந்து உடனே அடித்துக் கொள்வதை படம் பிடித்து அதையே பார்த்து ரசிக்கின்ற ஒரு மனநிலை என்பது சாடிஸ்டான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இன்று பெரும்பான்மையான இந்திய இளைஞர்களும் பெரும்பான்மையான இந்தியர்களும் ஒரு சாடிச மனநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய ஆகமத்த செய்தியாக இருக்கிறது. இதை மிக வெற்றிகரமாக அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அந்த சாடிச மனநிலைமையை நாம் இப்படி விட்டால் அது மிக அபாயகரமான ஒரு விஷயமாகத்தான் மாறும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.